மாதிரி ஸ்மெல்லா இருக்கு, குளிக்கணும். நல்ல வேளை அண்ணன் கண்ணல படாம தப்பிச்சாச்சு. இப்ப நம்மால கண்ணல படாம தப்பிக்கணும். வாழ்க்கையில ஒரு சின்ன பொண்ணுக்கு இவ்வளவு கஷ்டமா? என்ன உலகண்டா இது? ஒரு புதையல் இருக்குன்னு ராத்திரி ஒரு குடுகுடுப்புக்காரன் சொல்லிட்டு போனான். ஆனா இவ்ளோ அழகான புதையல் இருக்குன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்ல. கைய விடியா, நான் போணும். முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல, அப்புறம் போலாம். என்ன? இல்ல, முதல்ல இங்க எதுக்கு வந்த? மீன் பிடிக்க. மீன் பிடிக்க பிடிச்சியா? இல்ல. ஆனா நல்ல விரல் மீனா புடிச்சிட்டேன். நல்ல விரல் மீனா புடிச்சிட்டேன்னு சொல்ல வந்த. ஆபீசரே, இந்த மீனை நீ குழம்பு வைக்க முடியாது. இது கழுவுற மீன்ல நழுவுற மீன். இந்தா உன் பர்ஸ். எங்க ஓட உடஞ்சப்பான? இல்ல ஓடாத. இங்க பாரு, ஒழுங்கா நின்று. என்னால உன்னை விரட்ட முடியாது. என் துண்டா வந்து பாத்துக்க. அவதான் எனக்கு என்ன, ஊமானம் தான் போகும். எங்க ஓட? நில்லு 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 நில்லு. எங்க? ஏய் உடஞ்ச போனே. நில்லு. ஏய் உடஞ்ச போனே. எங்க ஓனாலும் உன்னை விட மாட்டேன். அங்கே வந்து நிப்ப பாரு. அது சரி, அங்கேயும் இப்படி துண்டோட வந்துடாதீங்க. ஒரே நின்னு வேடிக்கை பாக்கும். பாத்திரம் இரு. நில்லு 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 நில்லு. ஏய் நில்லு. ஐயோ, ரோட்டுக்கு போயிட்டானே. அடடடா அடடா, இந்த மாலு ஓடுறதே ஒரு அழகுதான். ஆஹா, விளக்கேத்தாமலே வெளிச்சமானது என் வீடு. நீ வந்து போனதால் ஆஹா. ஆமா, இது என்ன பர்சு? நம்ம பர்சு. அடிப்பாவி, இதுல இருந்து உன் போட்டோவை சுட்டுட்டு போயிட்டியா? வச்சுக்கிறோன்னு. சாரிங்க. நீங்க எதுக்குங்க சாரி சொல்றீங்க? இனிமே நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். என்னங்க? ஹலோ, என்னங்க? என்னது, போட்டோ கொடுக்கலன்னு பார்த்தா நிக்காம ஓடிட்டாங்க. No.
நான் ஒரு மடைய போட்டோவை எனக்காக விட்டு போயிருக்காங்க. அதை புரிஞ்சுக்காம கூப்பிட்டா எப்படி நிப்பாங்க? வீட்ல பார்த்தோம், அதுக்குள்ள எப்படி வந்தாரு? பறந்து வந்திருப்பாரு. அட என்ன மாப்பிள்ள, சின்ரசையா? யார் இவரு? ஏய், இவர் தான் என் மாப்பிள்ள. ஆளை பார்த்தா கோதுமை குளுக்கட்டையாட்ட இருக்காப்ல. சின்ரசையாவோட சொந்தத்துல ஏதாவது ஒரு மாப்பிள்ளையா இருப்பார் போல இருக்கு. நாமளும் ஒரு வணக்கத்தை போட்டு வைப்பா. வணக்கம் சார். வணக்கம். என்ன மாப்பிள்ள இங்க நின்னுட்டு இருக்கீங்க? ஒண்ணுல, கார கோயில் வாசல பார்க் பண்ணிட்டு அப்படியே காத்தாட நடந்து வந்தேன். இருக்கோம். மாப்பிள்ளை சத்தியமா புரியல. கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லியா? இந்த பாருங்க, அதுக்கு முன்னாடி அந்த மாப்பிள்ள யாரும் சொல்றீங்களா? நான் தான் சொன்னேன், அது என் தங்கச்சிக்கு பாத்துருக்கிற மாப்பிள்ளன்னு. தான் சொல்றீங்க? என் தங்கச்சி விஷயத்துல நான் விளையாடுவேனா? கிறுக்கு பயில. தொடசி அந்த ஆபீசரை லவ் பண்ணது, அது தெரியாம சின்ராசையா இந்த மாப்பிளைய பாத்துருக்காரு. இந்த விஷயத்த இப்ப நம்ம சின்ராசையாட்ட சொன்ன பெரிய பிரச்சனை ஆயிரும். நம்ம வாயால இந்த பாவத்தை பண்ண வேண்டாம். இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. எப்போ இந்த ஆட்டோ பம் வெடிக்க போகுதுன்னு தெரியலையே. தங்கச்சி மாப்பிள்ள எப்படி இருக்காருன்னு சொல்லவே இல்ல. அவருக்கு என்ன, ரோஜா படத்துல வர்ற அரவிந்த் சாய் மாதிரி இருக்காரு. பாத்து போங்க, போங்க தலைவரே.